ரொம்பவே ஃபேவரட்டான மேகி சூப்பி நூடுல்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். மேகி அதோட மசாலா, ஒரு கப் முட்டைக்கோஸ், சின்னதாக கட் பண்ண ஒரு வெங்காயம், ரெண்டு கேரட், 4-5 பீன்ஸ், அரை கொடை மிளகா, அரை கப் பட்டாணி, 2 டேபிள்ஸ்பூன் சோளமாவு வேக வச்சு எடுத்த ஃப்ரெஷ் கார்ன், 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு, 2 மிளகாய், நடுவில் கீறி வச்சுருக்கேன் 1/2 லெமன், கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம நறுக்கி வச்சிருந்த இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தையும் 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்தோன்னா கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்ததா பீன்ஸ். உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்த ஃப்ரெஷ் கார்ன், கொடை மிளகா, அடுத்ததா சின்ன சின்னதா கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பட்டாணி, இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய்கறி எல்லாம் நல்லா வதங்கினோன்னா நம்ம இப்போ மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வர நம்ம 5-6 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம மேகி நூடுல்ஸை 2 உடச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த நூடுல்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம மேகி நூடுல்ஸ் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கான்ஃபார்ம் மாவை தண்ணியில் நல்லா கட்டி விழாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா வேகிறதுக்கு முன்னாடி நம்ம கரைச்சி வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறனால சூப் நல்லா கெட்டியாக வரும். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. சூப் வந்தமே நல்லா கெட்டியாக வர சமயத்தில் நம்ம 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது கூடவே நறுக்கின கொத்தமல்லி இலை, அப்புறமா நிறைய மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து சூப்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் சூப் சூப்பராக ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான மேகி நூடுல் சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கேலரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.